ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இடியாப்பம் ரெசிபி பார்க்க போறோம். இடியாப்பம் வந்து அதுக்குன்னு மாவு அரைச்சு பண்ணாம நம்ம கடையில கிடைக்கிற அரிசி மாவுலயே வந்து செம சூப்பரா சாஃப்டா வந்து இடியாப்பம் பண்ணி எடுக்கலாம். அந்த ரெசிபியை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் தண்ணியை வந்து காய வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கடையில வாங்கின மாவு தான். இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம கரண்டியை வச்சு கிண்டிக்கிறோம். அண்ட் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும். மாவு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து டக்குன்னு வந்து அதிகமாயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே இந்த மாவு வந்து ஒரு ஓரமா வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப நம்ம தண்ணி வந்து இட்லி பாத்திரத்துல சுட வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள அது கொஞ்சம் ஆறிடும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே இட்லி துணியா யூஸ் பண்ணிதான் நான் வந்து இட்லியா இருக்கட்டும் இடியாப்பமா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவேன் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல. சோ அப்போ வந்து நான் வந்து இந்த இட்லி துணியை சானிடைஸ் பண்றதுக்காக கொதிக்கிற தண்ணியில போட்டு அதை எடுத்து கோல்ட் வாட்டர்ல போட்டு திரும்பவும் புளிஞ்சு எடுத்துட்டு வந்து இப்ப நான் வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ள மாவு ஆறிடுச்சு. சோ கையில தொடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப இதை எடுத்து உலக்குல நம்ம லோட் பண்ணிக்கலாம். சரியான பதத்துல மாவு பிசைஞ்சீங்க அப்படின்னாக்க புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியா வரும். அவ்வளவுதான். இப்ப வந்து இடியாப்பம் புளிஞ்சாச்சு. புளிஞ்சு இதை நம்ம வேக வச்சு ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டா ஒரு 5 to 7 minutes வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம இந்த இடியாப்பத்துக்கு வந்து தேவையான பாலும் வந்து ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாயா ரெடி பண்ணிக்கலாம். எங்க வீட்டுல வந்து நாங்க பாயாலாம் வந்து ஊர்ல வைக்கிறதோட சரி, இங்க வந்து நாங்க பாயா வைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த இடியாப்பத்தை பாலோட சாப்பிட்றது பிடிக்கும். பாருங்க, இடியாப்பம் வெந்து வந்துருச்சு. ஒண்ணுமே நான் பண்ணல. கடையில வாங்கின ரெகுலர் அரிசி மாவுல தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் பாலுக்கு வந்துட்டு தேங்காயை நல்லா வந்து துருவுற மாதிரி ஃபர்ஸ்ட் அடிச்சு எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதுல வேணும்னா ஆப்ஷனல் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் இல்லாம சாப்பிட்டு பழகிக்கிறது நல்லது. நான் சும்மா கொஞ்சமா வந்துட்டு இன்னைக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். எனக்கு வந்து தேங்காய் பாலோட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தேங்காய் பால் இறங்காது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நாங்க வந்து கறி குழம்பு வச்சு இந்த இடியாப்பத்தை வந்து சாப்பிடுவோம். இந்த கறி குழம்பு ரெசிபியும் நம்ம சேனல்லே இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மட்டன் கிரேவி எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. குழந்தைங்க கூட வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.